இலங்கையில் தெய்வமாக மாறிய சாரதி, தெய்வாதீனமாக உயிர் தப்பிய 50 பயணிகள். முற்றிலும் புதிய சின்னத்தில் தேர்தலில் களமிறங்கும் ரணில் ஆசமாரசிங்க சுட்டிக்காட்டு. கொழும்பு உட்பட மேல் மாகாணத்தை அச்சுறுத்தும் மர்ம கும்பல். மகிந்தவிற்கு மற்றொரு முக்கிய பொறுப்பு. இறுதி தீர்மானத்திற்காக காத்திருக்கும் உறுப்பினர்கள். இலங்கை கடற்படையின் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது. இந்திய தரப்பு சாடல். வீடு வீடாக செல்ல தயாராகும் நாமல். கட்சியையும் நாட்டையும் அளித்த மைத்திரிக்கு பைத்தியம். சந்திரிகா கடும் தாக்கு. இஸ்ரேல் பிரதமர் பிடிவாதம். ராவாவில் ஓடுமா ரத்த ஆறு. நாவலப்பிட்டி பேருந்து சாரதி நொடிப்பொழுதில் எடுத்த முடிவால் 50 பேரின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொலஸ்பாகோவிலிருந்து நாவலப்பிட்டி நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதிக்கு அருகில் உள்ள மலையில் மோதி நேற்று விபத்துக்குள்ளானது. பேருந்தில் பயணித்த 3 பாடசாலை மாணவர்கள், பயணிகள் 5 மற்றும் சாரதி ஆகியோர் காயமடைந்து நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நாவலப்பிட்டி போலீசார் தெரிவித்தனர். நாவலப்பிட்டி பாக்கே பிரதான வீதியில் நாவலப்பிட்டி உடுவல பிரதேசத்தில் நேற்று காலை 6:45 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த போது பேருந்தின் முன்பக்கத்தில் இருந்து பலத்த சத்தம் கேட்டதாகவும், அதே நேரம் பேருந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. எனினும் சாரதி தனது உயிரை பணயம் வைத்து பேருந்தை மலையின் மீது மோத செய்து நிறுத்துவதற்கு கடும் முயற்சி மேற்கொண்டுள்ளார். அதற்கமையவே மலையில் மோதி பேருந்து நிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்து விபத்துக்குள்ளான வீதியின் மறுபுறம் சுமார் 300 மீட்டர் உயரமான மதில் சுவருடன் கூடிய பள்ளம் காணப்படுவதாகவும், பேருந்தின் சாரதி பேருந்தை பள்ளத்தில் விழவிடாமல் தடுத்து பெரும் விபத்தை தடுத்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்து விபத்துக்குள்ளான போது குறித்த பேருந்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட சுமார் 50 பேர் பயணித்துள்ளனர். சாரதி தனக்கு ஆபத்து ஏற்படும் என தெரிந்தும் மலையில் மோதி பேருந்தை நிறுத்தியிருக்கவில்லை என்றால் பாரிய உயிர்ச்சேதம் ஏற்பட்டிருக்கும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜானை அல்லது மொட்டு அல்லாமல் முற்றிலும் புதிய சின்னத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தருமான ஆசமாரசிங்க தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தேசிய வேட்பாளராக பல கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துவார் என அவர் ஊடகவியலாளரிடம் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ஜானை சின்னத்தில் போட்டியிட்டால் அவருக்கு ஆதரவளிப்பதில் அவர் உட்பட பலருக்கு பிரச்சினை இருப்பதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க போன்றவர்கள் கூறியுள்ளனர். அதேபோன்று அவர் மொட்டுவின் கீழ் போட்டியிடுவது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ள தமக்கும் பிரச்சினை உள்ளது. எனவே விக்ரமசிங்க புதிய சின்னத்தில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்று மாரசிங்க குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் 80%க்கும் அதிகமான ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு ரணில் ஆதரவளிப்பதாக அவர் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துகேரள முன்வைத்துள்ள பிரேரணையை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று மாரசிங்க குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் இரண்டையும் ஒரே நாளில் நடத்த முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேல் மாகாணத்தில் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கைத்துப்பாக்கிகள் கொண்ட விசேட போலீஸ் மோட்டார் சைக்கிள் பிரிவு களமிறங்கவுள்ளது. இந்த குழுவினர் விசேட பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் மேற்பார்வையில் விசேட பயிற்சி வரும் இந்த குழுவினர் விசேட தாக்குதல் மோட்டார் சைக்கிள் அணியாக வரவுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக குழுக்கள் மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்துபவர்களுக்கு உடனடி பதிலடி கொடுப்பதற்காக இந்த குழுக்களுக்கு விசேட பயிற்சிகள் வழங்கப்படுவதுடன் குழுவிற்கு விசேட சீருடைகளும் வழங்கப்படும் என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். போலீஸ் திணைக்களத்தில் திறமையான அதிகாரிகளை இந்த பிரிவில் இணைத்துக் கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த மோட்டார் சைக்கிள் தாக்குதல் குழுக்கள் ஆரம்பகட்டமாக கொழும்பு வடக்கு, கொழும்பு தெற்கு மற்றும் கொழும்பு மத்திய பிரிவுகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் தொடர்பில் தீர்மானம் எடுத்து அதனை அறிவிக்கும் பொறுப்பு அக்கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு கூட்டம் நேற்று கொழும்பில் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் கட்சியின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ச தலைமையில் கூடிய போதே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது.
இலங்கை கடற்படையின் நடவடிக்கைகளை பார்க்கும்போது இந்தியாவின் அயல் நாடான இலங்கை தனது பழைய நாட்களை மறந்து வருவதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. உண்மையில் இதற்கு முன்னரும் இலங்கை கடற்படையின் இத்தகைய நடவடிக்கைகள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன என்றும் அந்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. கச்சத்தீவுக்கு அருகில் நேற்று இந்திய கடற்தொழிலாளர்கள் தாக்கப்பட்டமை தொடர்பிலேயே இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் இலங்கையின் கடற்படை இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. இதற்கிடையில் மோசமான நாட்களில் இலங்கைக்கு இந்தியா உதவியது. 2022 இலங்கையில் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டபோது நாட்டு மக்களின் அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யப்படவில்லை. இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்தியா தனது அண்டை நாட்டு திறந்த மனதுடன் உதவியது மற்றும் உணவு தானியங்கள் தவிர அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கியது. இதனால் இலங்கையின் பல பெரிய தலைவர்கள் இந்தியாவின் இந்த மகத்துவத்தை பாராட்டியுள்ளனர் என்றும் இந்திய ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை மக்கள் மத்தியில் பலப்படுத்தும் புதிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அதன்படி கிராமப்புற மக்களின் வீடு வீடாகச் சென்று கட்சி உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கான முதற்கட்ட நடவடிக்கையை தங்காலை தொகுதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நாமல் கூறியுள்ளார். தற்போது நாடாளுமன்றத்தில் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியாக தமது கட்சி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் இலங்கையின் பலம் வாய்ந்த கட்சியாக அதனை தக்கவைக்க முழு அர்ப்பணிப்பை வழங்குவதாகவும் நாமல் ராஜபக்சே மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நிரந்தரமாக மீள கட்டியெழுப்பும் நோக்கில் அமைச்சர் நிமல் ஸ்ரீவாலடி சில்வாவை பதில் தலைவராக நியமிக்க நடவடிக்கை எடுத்ததாக அக்கட்சியின் புரவலர் சந்திரிகா பண்டார நாயக்க குமாரதுங்க தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் நேற்று முன்தினம் கலந்து கொண்ட முன்னாள் அதிபர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த மைத்ரிபால ஸ்ரீசேன 2015 அதிபராக பதவியேற்றியதன் பின் கட்சியையும் நாட்டையும் அழிவு பாதைக்கு இட்டுச் சென்றதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். 2015 அதிபர் தேர்தலில் போட்டியிடுமாறு எல்லோரும் என்னிடம் சொன்னார்கள். ஆனால் பொதுச் செயலாளர் மைத்ரிபால பெரும் எதிர்பார்ப்புடன் வேண்டாம் என்று கூறினார். மைத்ரிபால ஸ்ரீசேன கட்சி அரசியலமைப்பை முற்றாக குழப்பிவிட்டார். நான் நீக்கப்பட்டதாகவும் மீண்டும் நீக்கப்படவில்லை என்றும் கடிதங்கள் அனுப்பப்பட்டன. அவர் உண்மையிலேயே பைத்தியம்தான் என்று முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டார நாயக்க குமாரதுங்க மேலும் தெரிவித்துள்ளார். காசாவின் ராஃபா நகருக்குள் தரைப்படையை அனுப்பி அந்த நகரை ஆக்கிரமிப்பது உறுதியென இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சூளுரைத்தார். இதுகுறித்து அவர் கூறுகையில் ஹமாஸுடனான போரில் வெற்றி பெறுவதற்கு ராஃபா நகரை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது அவசியம், அது நடக்கும், அதற்கான ஒரு நாள் உள்ளது என கூறினார். பெஞ்சமின் நெதன்யாகுவின் இந்த பேச்சுக்கு அமெரிக்கா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. ராஃபாவுக்கு தரைப்படையை அனுப்புவது மிகப்பெரிய தவறு என்றும் அங்குள்ள பொதுமக்களை பாதுகாப்பதற்கான நம்பகமான திட்டத்தை உருவாக்க வேண்டியது அவசியம் எனவும் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது.